தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் பாஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பல விதமான ஐடியாஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா, ஃபேன்சி பிஸ்னஸ், அப்புறம் வந்து டீலர்ஷிப் பிஸ்னஸ், அப்புறம் வீட்டிலேருந்தே பெண்கள் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஐடியாஸ் வந்து நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள். 500+ மேற்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு தேவைப்படுது. மறக்காமல் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பிஸ்னஸ் தான் பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா மசாலா பேக்கிங் தான். மசாலான்றது வந்து பார்த்திங்கன்னா பல விதமான மசாலா இருக்குது. மிளகாய் பொடி, மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், அந்த மாதிரி நிறைய விதமான மசாலா பொடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த பேக்கிங் மிஷின் வாங்கிட்டு நீங்கள் வந்து தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மிஷின் இருந்தால் போதும். அது மூலமாக நீங்கள் வந்து எல்லா விதமான ப்ராடக்ட்டும் வந்து அரைச்சிக்கலாம். இந்த மசாலா பொருட்கள், இந்த மூலப்பொருட்கள்லாம் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வரைசர் மிஷின் சொல்லுவாங்க, இல்லைனா ஸ்பைசஸ் கிராண்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மிஷின் மூலமாக நீங்கள் வந்து பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வந்து பயோ டெக்னிக்கில் வந்து நீங்கள் செய்யலாம். எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் தாராளமாக வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணலாம். அப்படி மிஷின் வாங்க உங்ககிட்ட பைசா இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பார்த்துட்ருப்பீங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்துட்ருப்பீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு தனியார் இடத்துல வந்து கொடுத்து உங்கள் பேரில் ஒரு ஓன் ப்ராண்டில் ஒரு நல்லா வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக தயார் பண்ணுங்கள். எங்கே வெளியே கொடுத்து அரைச்சி அதை குவாலிட்டியாக ரெடி பண்ணி குவாலிட்டியான பேக்கிங் பண்ணி தாராளமாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஆர்கானிக் முறையில் இருந்தால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இப்போ வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, உங்கள் வீடியோ வந்து நீங்கள் ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கலாம், யூடியூப்பில் ப்ரொமோட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம், ஃபேஸ்புக்கில் பண்ணலாம், இல்லை ஒரு லோக்கல் டிவி சேனல் இருந்தால் அதை லோக்கல் டிவி சேனலில் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் ப்ரொமோட் பண்ணி உங்கள் ப்ராண்டை தாராளமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வீட்டுக்கு எப்படி செய்கிறோம், அரைக்கிறோமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி விற்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் வந்து நீங்கள் டீலர்ஷிப் கொடுக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகளுக்கு நீங்களே சேல்ஸ் பண்ணலாம், தயார் பண்ணி நீங்களே விற்கலாம். அது மாதிரி நிறையா வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்புறம் வந்து சின்ன பசங்க, அந்த மாதிரி குழந்தைக்கு எல்லாருக்கும் சமைக்கிறது வந்து ஸ்பைசி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் கலக்காமல் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் இல்லாத ஒரு பொருளை தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. குவாலிட்டியாக கொடுங்க, நல்ல தரமாக கொடுங்க, எல்லாருமே வாங்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. பட் இந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கால காலத்துக்கு இந்த பிஸ்னஸ் வந்து அழியாமல் வந்து உங்களோட ஜென்ரேஷன் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரியம் பண்ணுறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. சேல்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இந்த சேல்ஸ் நாலேஜ் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. சின்ன லெவலில் ஆரம்பிங்க, சின்ன யூனிட் போட்டு ஒரு கம்மியான ஒரு முதலீட்டில் ஒரு 50,000 ரூபாய் முதலீடு போடுறீங்கன்னா அந்த முதலீட்டில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா ஆட்டோமேட்டிக்காக பிக்கப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேறதுலேயும் இந்த எடுத்துகிட்டு போங்க. இதில் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 1,000 ரூபாய் முதலீடு போகிறீங்கன்னா உங்களுக்கு 1,000 ரூபாய் லாபம் கிடைக்கும், 2,000 ரூபாய் லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1,000 ரூபாய் போட்டிங்கன்னா 2,000 ரூபாய் எடுக்கலாம். ஒரு 50% ப்ராஃபிட் இருக்குது. இது வந்து நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் விற்கும் போது உங்களுக்கு 50% ப்ராஃபிட் வந்து நிச்சயமாக இதில் இருக்குது. நல்ல குவாலிட்டியை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செய்கிறது எப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறாங்கன்னு சொல்லி. அது நல்ல எக்ஸ்போர்ட்டான வீடியோஸ் வந்து நிறைய விதமான யூடியூப் வீடியோஸ் வந்து இருக்குது. மிளகாய் எப்படி அரைக்கலாம் வந்து பார்த்திங்கன்னா, மஞ்சாத்தூள் எப்படி அரைக்கலாம், அதை பார்த்தே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வயசானவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா அரைச்சி விற்கலாம். இப்போ வந்து பிரியாணி மசாலாலாம் கூட ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எந்த மசாலா உங்களுக்கு வந்து தெரியுமோ அந்த மசாலாவை அரைச்சி உங்கள் பேரில் வந்து பார்த்திங்கன்னா லோகோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க, ஒரு GST ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபுட் லைசன்ஸ் இருந்தால் ஃபுட் லைசன்ஸ் மஸ்ட். இந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப ஈஸி தான். அது எப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருக்கோம், அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய விதமான பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நம்ம சேனலையும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடுறீங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சேவ் பண்ணி வைக்க நீங்கள் மறந்துடுறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நிறைய ஐடியாஸ் வந்து வருது. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுட் லைசன்ஸ் கன்ஃபார்மாக எடுக்கணும், இந்த வீடியோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிளகாத்தூள் செய்ய தெரியுமா, மஞ்சாத்தூள் செய்ய தெரியுமா, ஒரு 10 விதமான ஐடியா வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் எழுதிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு வெளியே கொடுத்து அரைச்சிக்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும், இதுவும் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யறது எப்படின்னு பார்த்து செய்யுங்க. அடுத்த வீடியோவில் இதோட ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்ஷனில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுது சஞ்சய். பாய் பாய்.